அனைவருக்கும் வணக்கம். இந்த வழி வந்து நம்ம அம்பேத்கர் யூனிவர்சிட்டியான எக்ஸாமுக்கான பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி நம்ம நாமினல் ரோட் செக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் சென்டர் ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே கைலன்ஸ் பற்றி வீடியோ போட்டுருக்கு, அதை பார்க்கணும்னு பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இது யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா வெப்சைட்டில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி சர்ச் பண்ணால் போதும். ஃபஸ்ட் உள்ளது க்ளோ பண்ணிங்கன்னா எக்ஸாம் செக்ஷன் இருக்கும், எக்ஸாமினேஷன் செக்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இருக்கும், அதாவது ஜூலை 2021 நாமினல் ரோன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே உள்ளது வந்து உங்களுக்கு ஷெடியூல்லாம் இருக்குது. செகண்ட் உள்ளது கிளிக் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. அதாவது நாமினல் ரோல், கைட்லைன்ஸு, டெமோ வீடியோ, மொபைல் ஆப் லிங்க் எல்லாமே செகண்ட் உள்ள லிங்க் இருக்குது. ஃபஸ்ட் உள்ளது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷெடியூல் தான் பார்க்க முடியும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹானர்ஸ் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து 5 இயர் பிஎல்எல்பி அஃபிலியேட் லா காலேஜ், 3 இயர் கோர்ஸ் அஃபிலியேட் லா காலேஜ், கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நாமினல் ரோல் செக் பண்ணால் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டால் போதும். உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டிங்கன்னா அந்த நாமினல் ரோலில் கிளிக் பண்ணி என்னென்ன சப்ஜெக்ட் பார்த்துக்கோங்க, எல்லா சப்ஜெக்டும் கிளியர் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கிளினிக்கல் கோர்ஸ் தவிர மற்ற எல்லா சப்ஜெக்டும் இருக்கும். கைட்லைன்ஸ் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இருக்குது, வீடியோ போட்டுக்கணும் ஆல்ரெடி. இது டெமோ வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது எக்ஸாம் சென்டரோட ஆப்போட அது லாகிங் பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ வீடியோ, அதை நம்ம லாஸ்ட்டு சொல்லுவோம் அதை பற்றி. இது வந்து நான் அப்லோட் பண்ணல இந்த வீடியோ, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுவோம். இதான் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து மொபைல் ஆப்போட லிங்க்கு, ரெண்டில் ஏதாவது ஒரு லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மொபைலில் மட்டும் இந்த ஆப் லிங்க் வந்து செட் ஆகும். ஸோ மொபைல் லிங்க் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா 63 MB காமிக்கும், டவுன்லோட் ஃபஸ்ட் கேட்கும், டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா அதை 63 MB காமிக்க பாருங்கள். இப்போ டவுன்லோட் எனிமே இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்தா டவுன்லோட் ஆகிக்கணும். ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்ப்படுத்து. எக்ஸாம் சென்டர் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூசர் நேம் வந்து உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமில் ஃபஸ்ட்டு 4 லெட்ரு கேபிட்டல் லெட்டராகவும், உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரில் லாஸ்ட்டு 4 நம்பர் வந்து போட்டுக்கோங்க, அதான் உங்களுக்கு பாஸ்வேர்டு. ஸோ இது நான் சாம்பிள் போட்டு பார்க்குறேன். பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா அந்த அம்புக்குறி கிளிக் பண்ணிங்கன்னா கேட்கும். இது வந்து உங்களுடைய ஃபேஸை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் அப்படிங்கிறது, உங்களுக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதாவது பிளைன் பேக்ரவுண்ட், சிங்கிள் கலரில் உள்ள பேக்ரவுண்ட் இருக்கணும் உங்களுக்கு பின்னாடி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுனால. அது மூலமாக 2 செக்யூரிட்டி க்வெஸ்சன் கேட்பாங்க, அது நீங்களே செலக்ட் பண்ணி நீங்களே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்களே செலக்ட் பண்ணி நீங்களே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதெல்லாம் கிளிக்காக இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே கொடுத்தீங்கன்னா கேப்சர் உங்களுக்கு நேராக ஃபோட்டோ எடுக்கும். ஸோ இதான் ஃபோட்டோ வந்து நேராக ஸ்ட்ரைட் ஆகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸ்டெல்ஃபி மாதிரி எடுக்கக்கூடாது. கொஸ்டின் நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொஸ்டின், 2 கொஸ்டின் இருக்குது. வாட் இஸ் யுவர் சைல்டு நேம் அப்படின்னா நீங்கள் உங்கள் நேம் போட்டுக்கோங்க, ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க உங்கள் நேம். அதுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் நேட்டிவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். இது வேறு ஏதாவது கொஸ்டின் கூட, வாட் இஸ் ஃபேவரட் மூவி கூட செலக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இது வாட் இஸ் யுவர் நேட்டிவ் சிட்டி அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் நான் கேட்கும், எஸ் கொடுக்கணும். அப்புறம் ரிஜிஸ்டர் நான் கேட்கும், ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா உங்கள் சப்ஜெக்ட் ஓப்பன் ஆகிடும். இது மார்க் டெஸ்ட்டுக்கான மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க் டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் எக்ஸாம் அன்னைக்கு நடக்குதோ அதுக்குள்ளே ஓப்பன் ஆகும். உங்கள் சப்ஜெக்டை கிளிக் பண்ணி அதில் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி அதிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அன்சர் ஷீட் அந்த இதிலே அப்லோட் பண்ணி உள்ளே தான் அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ உடனே ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா